ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே நல்லாங்க. இப்போ வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்னியாகுமரிக்கு தாங்க பாஞ்சு போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புதிய ஹைவே வழியாக தான் வந்திருந்தேன். ஸோ அது தனியாக நான் கேப்சர் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து வேறு ஒரு வீடியோவாக பண்ணியிருந்தேன், அதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதாவது நமக்கு வந்து நாகர்கோயிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எப்படி நம்ம வந்து புதிய நேஷனல் ஹைவே வழியாக வர்றது அப்படின்ற ஒரு மேட்டர் தான் அதில் நான் வந்து வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓ, அந்த வீடியோ பார்க்காதவங்க நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே போல் நம்ம வீடியோக்கு, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா, வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்கன்னா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி இந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு ஆர்டர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப் டு டேட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நம்ம இப்போ போயிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் தான் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து சன்செட் இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். சன்ரைஸ் வந்து இதுக்கு ஆப்போசிட் சைடு. ஆல்ரெடி நம்ம வந்து மார்னிங் டைம் தான் வந்திருக்கோம் சன்ரைஸ்க்காக தான், பட் ஆனால் சன்ரைஸ் ஆகிடுச்சு ஆல்ரெடி. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி நம்ம வந்து சில் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு லேட் ஆகிடுச்சு காலையில். இல்லைனா பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைமுக்கு வந்து வந்திருக்கலாம். காலையில் கொஞ்சம் லேட் ஆனதுனால, கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் ஆகிடுச்சு, சன் ரைஸ் ஆகி மேலே நிற்கிறாப்புல. சரி, அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சன்செட் பிளேஸ் அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ பெரிய இடங்க, நிறைய இடம் இருக்குது, ஸ்பேஸ் நிறைய இருக்குது, பட் ஆனால் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது கரெக்டாக வந்து யூஸ் பண்ணலை எந்த இடத்தையுமே. அதான் சொல்லணும், கேரளா சாரி கன்னியாகுமரி டூரிசம் ஸோ பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலில் இருந்திருக்கும். செம்ம பாப்புலர் ஆகிடும் அந்த கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த டூரிசம்னால. ஆல்ரெடி வந்து டூரிசம்க்காக தான் பயங்கர கன்னியாகுமரினா அது ஒரு நேமு, பட் இருந்தாலும் கொஞ்சம் கூட இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் பண்ணணும் அப்படின்றது என்னோட இது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க, நம்ம அப்படியே அவங்க போய் பேசுவோம். வந்து எப்படிங்க சவுத் இந்தியா மொத்தம் கம்ப்ளீட் ஆந்திரா தெலுங்கானா சென்னை? ஓகே, இப்போ ரிட்டர்னா? ரிட்டர்ன் கேரளா. கன்னியாகுமரி ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு? இல்லை, ட்ரிவாண்ட்ரம் போய் கொச்சி போகும். ஆ, கொச்சி மூணாறு வயநாடு, சரி மூணாறு இடுக்கி வைக்கிறது, மூணாறு இடுக்கி பின்ன ஊட்டி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அதாவது சவுத் இந்தியன் ரைடு பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அதாவது 12 days ஆகிடுச்சான். கன்னியாகுமரியிலேருந்து நேராக இனி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிவாண்ட்ரம் வழியாக மூணார் போகிற மாதிரி பிளான் சொல்லியிருக்காங்க. பட் சூப்பருங்க, நான் வந்தோடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க லக்கேஜ் தான் கிட்டிகிட்டு இருந்தாங்க. பட் நான் வந்தவுடனே அவர் வந்து பேசினார், ஜாலியாக பேசிவிட்டு அது லக்கேஜ் கட்டுறது கூட விட்டுட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்க வந்து இன்றைக்கி ரைட் பண்ணி போகணும், கண்டினியூஸாக வந்து அங்கே போகணும். பட் இருந்தாலும் நம்ம வந்து வந்தோன்றதுக்காக நின்று டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாங்க. ஏன் விஷயம் பார்த்தீங்கன்னா ரைடர் அதாங்க, ரைடர் டு ரைடர் வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் எப்போவுமே எங்கே பார்த்தாலுமே. ஸோ அந்த ஒரு ரிலேஷன் தான் கம்யூனிட்டி வந்து, ரைடர் கம்யூனிட்டி வந்து நிஜமாலே சூப்பராக இருக்கும். ஒரு நெகட்டிவிட்டி இல்லாமல் எல்லாருமே வந்து ஈக்குவலாக இருப்பாங்க. ஸோ நிஜமாக சூப்பர் தான், நம்ம எங்கே போனாலுமே அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட் சைடில் போயிட்டுருக்கோம், அதாவது சன்ரைஸ் பாயிண்ட்டு சைடில் வந்து போயிட்டுருக்கோம். சூப்பராக இருக்குது, ரைட் சைடில் தான் பீச் நமக்கு. இப்போ கொஞ்சம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த தொட்டி மாதிரி வச்சு அதுக்குள்ளே வந்து ஒரு மரம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னை மெரினாலலாம் பண்ணி இந்த மாடலே போய் அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆகிடுச்சு. அதாவது இந்த ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு ஒரு மாடல் வச்சுருப்பாங்க தெரியுமா, அந்த இதுவே போயிடுச்சு. இப்போ தான் என்னடனா கன்னியாகுமரியில் அதை வச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பண்ணலாம், நல்ல நல்ல டெவலப்மெண்ட்டு பண்ணுவாங்க, நம்புகிறோம், பண்ணணும். பட் ஏதோ ஸ்கூலோ காலேஜ் தான் வந்திருக்காங்க, காலேஜ் ஏதோ ரேலி டைப்பில் ஏதோ வந்திருக்காங்க, அதான் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்குது. காலையில் ஆனால் லேட் ஆனாலும் அடிக்கிற வெயிலில் யாருமே இல்லைங்க, எல்லாமே ஒளிஞ்சி எல்லாம் ஒளிஞ்சிட்ருக்காங்க ஷெட்டுக்குள்ளே. இப்போ கடை எல்லாமே நிறைய மூடி தான் இருக்குது. என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் எல்லாமே ஓப்பன் ஆகும். இது சண்டே தான் இன்றைக்கி, பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து வெயில் சன்ரைஸ் டைமில் நிறைய கூட்டம் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிடும். திரும்ப ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக பகன்னு கூட்டம் வர ஆரம்பிச்சிடும். நான் இப்போ வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ டவர் இருக்குங்க, அதுக்கு மேலே ஏறி பார்க்கலாம் வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இதுதான் இந்த வழியாக தான் இறங்கி போனோம் அந்த வியூ டவருக்கு. ரொம்ப நாள் பார்த்துருக்கேன், ஆனால் அதுக்கு மேலே ஏறினதில்லை, டைம் கிடச்சதில்லை. பட் இன்றைக்கி வந்து ஏறிடுவோம் மேலே. பட் ஆனால் சன்ரைஸ் டைம் ஏரியந்தான் வச்சுக்கோங்களேன், செம்ம வியூவாக இருந்திருக்கும், ஆனால் ரஷ் இருந்திருக்கும், கூட்டம் இருக்கும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வியூவாக இருக்கும். ஸோ ஓகே, பார்க்கிங் பண்ணிவிடுவோம், பே பார்க்கிங் கிடையாது. ஸோ ஃப்ரீ தான் பார்க்கிங்கு, பார்க்கிங் பண்ணிட்டு அங்கே மேலே போய் பார்ப்பாங்க. வாங்க, வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே பார்க்கிங் ஸ்லாட்டில் பார்க் பண்ணிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு பீச் தெரியுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்சி கோபுரம் சொல்லிட்டு வியூ டவர் ஒன்று இருக்குது. ரொம்ப நாள் நான் இங்கே வந்து நிறைய வாட்டி வந்திருக்கேன் இங்கே கன்னியாகுமரி பீச், ஆனால் இதில் மட்டும் நான் ஏறினதே இல்லை. ஸோ இன்றைக்காவது அது நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கு இங்கே.
ஸோ மேலே போயிட்டு இந்த வழியாக போகணும். ஸோ வேறு வழியாக என்ட்ரன்ஸ் இருக்குது, நம்ம வேணால் மேலே போயிட்டு அதோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், போகலாம் நம்ம. சின்ன ஒரு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணும், 15 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு நம்ம வந்து எடுத்தாச்சு, 15 ரூபா டிக்கெட்டு. ஸோ இங்கேருந்து கீழே இருக்கும் நம்ம இப்போ பேஸ்மெண்ட்ல இருந்து பாருங்க வியூ எப்படி இருக்குன்னு. இந்த ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நமக்கு வந்து, இது வந்து பார்த்தீங்கன்னா காந்தி மண்டபம், அதுக்கப்புறம் இது அந்த திருவள்ளுவர் சிலை, அந்த சைடு பார்த்தீங்கன்னா விவேகானந்தர் ராக்கு. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த டவர் ஏறிடுவோம், ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த வழியாக போய் அங்கே ரோடு வழியாக போய் அங்கே நம்ம போய் பார்ப்போம். ஸோ அங்கே வந்து புதுசாக இப்போ போட்டிங் வேறு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போட்டிங் சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம், நமக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக அந்த போட்டிங்கும் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டவரில் வந்து நம்ம மேலே ஏறிட்டு வியூ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரீச் ஆகிட்டோம், பார்த்தீங்கன்னா சரியாக இருக்குது வியூ பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிளியராக விவேகானந்தர் ராக்கும் திருவள்ளுவர் சிலையும் தெரியுது, அண்ட் அந்த ஜங்ஷன் கன்னியாகுமரி அந்த பீச்சோட ஜங்ஷன் நமக்கு தெரியுது. இந்த ரோடு தான் நமக்கு வந்து மெயின் ரோடு. ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோடெலாம் பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலைல வெயில்னால எல்லாமே க்ளோஸ்ட் இருக்குது, பட் சூப்பராக இருக்குது வியூவு. சன்ரைஸ் டைம் வந்து நம்ம இங்கே வந்திருந்தோம்னா சூப்பராக ஒரு வியூ பார்த்துருக்கலாம், மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டு தான், பட் ஆனால் அவ்வளோ ரஷ் இல்லை, ஈவினிங் வந்து ரஷ் ஆகும். ஏன்னா காலையில் வெயில் இல்லை, சரியான வெயிலாக இருக்குல்ல, அதனால் எல்லாருமே இந்த இடத்த ஸ்கிப் பண்ண தான் பார்ப்பாங்க. காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்பியிருப்பாங்க. இங்கே இப்போ வியூ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இந்த டவர் வியூ, வியூ டவரையும் வந்து விசிட் பண்ணுங்கள். மேலே ஏறி அப்படியே ஜாலியாக அப்படியே காத்தோட்டமாக இருந்துட்டு போங்க. வெயில் இருந்தாலும் பரவாயில்ல, காற்று அடிக்கிறதுனால அவ்வளோ தெரியல ஒன்றும் வெயில். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ டவருக்கு மேலே ஏறி வந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சாரு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளிஸ்ட்டு. ஸோ அவரோட கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் ஃபார் என்விரான்மெண்டல். ஸோ அந்த கான்செப்ட் லைக் நம்ம வந்து லைஃப்பை வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டலில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அது கூட சேர்ந்து வந்து அதை லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில். ஸோ ஃப்ரீ பொல்யூஷன்ஸ் அந்த கான்செப்டில் சைக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வந்து ரீச் ஆகியிருக்காரு. ஸோ ஹவு மெனி டேஸ் டேக்ஸ் போ? 20 டேஸில் வந்து ரீச் பண்ணியிருக்காரு. கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் ஒன்லி 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஏன்னா ஃபிசிக் சூப்பர். ஸோ நார்மல் வந்து ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து 20 டேஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும், இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் எ பாசிபிள் திங். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண இடம் வந்து சூப்பரான ஒரு இடம் இருக்குங்க, அப்படியே வந்து டாப் ஆஃப் கன்னியாகுமரியில் நின்றுட்டு இருக்கோம். ஸோ நிஜமா சூப்பர் சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், சேஃப் ரைடு. தேங்க்யூ. யா ஷூர், டேக் கேர், பாய்.
நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கன்னியாகுமரியில் வந்து போட்டிங் இருக்க இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது எங்கேருந்து ஃபெரி ரைடு எடுத்து நமக்கு வந்து விவேகானந்தர் ராக் வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நிற்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி போகல, பயங்கர ரஷ்ஷாக இருக்குது வீக்கெண்டுனால நம்ம அதை வந்து ட்ரை பண்ணல. பட் ஆனால் டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து 75 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே நான் கை கட்டுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து டிக்கெட் எடுப்பாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே இங்கே நடந்து வர வேண்டியிருக்கோம். நடந்து வந்து ஃபெரி பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிது. ஸோ ஒன்று ரெண்டு மூணுனா மூணு இங்கே நிற்கிது, நாங்கள் நினைக்கிறேன் நாலு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணிடுவாங்க, அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ வித்து சேஃப்டி ஜாக்கெட் எல்லாமே வச்சு இதில் வந்து எடுத்துருவாங்க. எடுத்துகிட்டு நமக்கு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது ரைடு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிடுவோம். அங்கே அதை விட பயங்கர கூட்டமாக இருக்குது, நீங்கள் என்னென்னு தெரியல, பயங்கர ரஷ்ஷாக. வேறு ஒன்றும் இல்லை, வீக்கெண்டுனால தான் ஃபுல் ரஷ்ஷு. ஸோ நம்ம இங்கே போகல, ஸோ டீட்டெயில் இதான். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபிஷ் மார்க்கெட் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன், டைம் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு வந்து இந்த இடத்துல ஏலம் விடுவாங்க. ஏலம் விட்டு எடுக்கலாம் மீன் பிடிச்சிட்டு வந்தது, நம்ம கூட எடுக்கலாம், பப்ளிக் கூட எடுக்கலாம், இந்த பிஸ்னஸ் பண்ணுற வரவங்க கூட எடுப்பாங்க இங்கே. ஸோ இதான் இந்த செட்டப்பு கன்னியாகுமரியிலேருந்து. இந்த ஒரு வியூலேருந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா போட்டிங் இது வரைக்கும் போனதுலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸோ அதனால் அவ்வளோ மஜா இல்லை, இப்போ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் அவ்வளோ கூட்டத்தில் லைனில் நின்றுலாம் போகிற அளவுக்கு எனக்கு வந்து பொறுமை கிடையாது. ஸோ நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க, லைக் ஆஞ்ச் டைப்பில் வந்து உள்ள கடலுக்குள்ள. ஸோ அங்கே பைக் எடுத்துகிட்டு போக முடியுமா தெரில, பட் ஆனால் அங்கேருந்து பார்த்தா கொஞ்சம் வியூ நல்லாயிருக்கும். ஸோ அங்கே நம்ம போவோம். நம்ம கொஞ்சம் முன்னாடி அங்கே நின்று தான் பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வழி இருக்குது. இந்த ஒரு பள்ளி வழியாக சைடு வழியாக வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் போட்டில் நிற்கிது பார்த்திங்களா. இது வழியாக ரோடு வந்து நமக்கு இந்த வழி வழியாக அப்படியே வந்து கனெக்ட் பண்ணிடலாம். நம்ம வந்து நம்ம பைக்கோடையே வந்து இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ஃப்ரண்ட்டில் பாருங்கள் சரியான ஒரு வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் வந்து செம்மையாக இருக்கும் வியூ பார்க்குறதுக்கு. பட் ஆனால் இப்போ வந்து சன்ரைஸ் ஆகி மேலே நிற்கிது. நம்ம வந்து அந்த சன்ரைஸோட ஒரு அந்த வியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் இங்கே வரலான்னு பார்த்தோம். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்ட்ரைட்டாக அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாங்க. பைக் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண் இருக்கிற வரைக்கும் போகும், நடந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். நல்லாயிருக்கும். ஏர்லி மார்னிங் வந்திருந்தோன்னா நல்ல ஒரு ஃபீல், அப்படியே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம் இந்த வியூவை. இல்லைனா ஈவினிங் வரணும், இந்த வெயிலில் வந்தோன்னு பார்த்துக்கோங்க மண்டை காஞ்சிரும், ரொம்ப கடுப்பாக இருக்குது வெயில். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் சின்ன வில்லேஜஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பெரிய பெரிய பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் ஹோட்டலு. நம்ம அங்கே புக் பண்ணால் கூட பார்த்திங்கன்னா டேரெக்டாக செம்மையாக வியூ, பால்கனி வழியாக வியூ பார்க்கலாம். ஸோ நீங்களும் வர்றதா இருந்தால் இந்த இடத்துல இருந்து வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ நம்ம அதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ நம்ம சேனலை பார்த்துட்ருக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேங்க. ஸ்டே டியூன்.